திரைப்பட இயக்குநரும் ஒளிப்பதிவாளருமான கே வி ஆனந்த் மாரடைப்பால் இன்று அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்திடம் கேட்கலாம். ஆனந்த், விவரம் என்ன? அபிநயா, தேசிய விருது பெற்ற ஒளிப்பதிவாளரும் தமிழின் முக்கியமான இயக்குநர்களுள் ஒருவருமான கே வி ஆனந்த் இன்று காலை 3 மணி அளவில் மாரடைப்பால் உயிரிழந்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இவர் 1994 ஆண்டு தென்மாவின் கும்பத்து என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் ஒளிப்பதிவாளராக திரைத்துறைக்கு அறிமுகமானார். அவர் பணி செய்த முதல் படத்திலேயே அவருக்கு சிறந்த ஒளிப்பதிவிற்கான தேசிய விருது கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து தமிழில் முக்கியமான திரைப்படங்களாக பார்க்கப்படும் பல திரைப்படங்களுக்கு இவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக வசந்த் இயக்கத்தில் வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர் இவர்தான். காதல் தேசம் திரைப்படத்திற்கு இவர்தான் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். இயக்குனர் சங்கர் எடுக்கும் மிக பிரம்மாண்ட திரைப்படங்கள் பலவற்றிற்கு கே வி ஆனந்த் தான் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கிறார். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதல்வன் திரைப்படம், பாய்ஸ் திரைப்படம், ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான மிக பிரம்மாண்ட திரைப்படமான சிவாஜி திரைப்படத்திற்கும் ஒளிப்பதிவு செய்தவர் கே வி ஆனந்த் தான். அதனைத் தொடர்ந்து 2005 கனா கண்டேன் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழில் இயக்குனராக கே வி ஆனந்த் அறிமுகமானார். அதனைத் தொடர்ந்து அயன் திரைப்படம், மாற்றான் போன்ற காப்பான் போன்ற சூர்யாவை வைத்து பல 3 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். மேலும் கவன், மாற்றான் உள்ளிட்ட ஏகன் உள்ளிட்ட முக்கியமான திரைப்படங்களையும் கே வி ஆனந்த் தமிழில் இயக்கியிருக்கிறார். இவர் ஒளிப்பதிவு உலகத்திலும் இயக்குனர் உலகத்திலும் முக்கியமான ஒரு நபராக பார்க்கப்படுகிறார். ISC என்று சொல்லப்படக்கூடிய இந்தியன் சொசைட்டி ஆஃப் சினிமாட்டோகிராஃபர், ஒளிப்பதிவாளர்களுக்கான சங்கத்தை தோற்றுவித்ததில் முக்கியமான நபராக கே வி ஆனந்த் இருந்து வருகிறார். இவர் திடீரென இன்று காலை 3 மணி அளவில் மரணித்திருப்பது திரைத்துறையை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. அபிநயா, ஆனந்த், தற்போதுதான் விவேக்குடைய மரணம் திரையுலகினரை பெரும் துக்கத்திற்கு உள்ளாக்கியது. தற்போது கே வி ஆனந்த் அவர்களும் திடீரென எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது வேற ஏதேனும் படங்களில் அவர் பணியாற்றி இருந்தாரா? அபிநயா, இறுதியாக அவர் 2007 ஒளிப்பதிவு பணிகளை செய்து வந்தார். அதன் பிறகு அவர் ஒளிப்பதிவு பணிகளில் ஈடுபடவில்லை, இயக்கும் பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வந்தார். 2005 கனா கண்டேன் படத்தை இயக்கிய அவர், பின்னர் சங்கர் கேட்டுக்கொண்டதற்கு 2007 சிவாஜி படத்தில் பணி செய்தார். அப்போது கூட நான் இயக்குவதில் தான் அதிக கவனம் செலுத்த இருக்கிறேன், ஆனால் சிவாஜி போன்ற ஒரு மெகா பட்ஜெட் திரைப்படத்திற்கு சங்கருக்கு வேறு ஒளிப்பதிவாளர்கள் சிறப்பாக பணி செய்ய வாய்ப்பில்லாததால் அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அதை செய்து கொடுத்துவிட்டு மீண்டும் இயக்கும் பணிகளுக்கு திரும்புவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். அதன்படி 2007 சிவாஜி திரைப்படம் வெளியானது. அதில் ரஜினியை சிவப்பாக காட்டுவது, பல கிராபிக்ஸ் காட்சிகள், சண்டை காட்சிகள் என பல கோணங்களில் ஒளிப்பதிவின் உச்சத்தை அடைந்த திரைப்படம் அது. அதற்கு பிறகு மீண்டும் 2009 இயக்கும் பணிக்கு திரும்பி 2009 அயன் என்ற சூர்யா தமன்னா நடித்த அயன் திரைப்படத்தை இயக்கினார். இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டது. பிறகு 2011 கோ திரைப்படம், 2012 மீண்டும் சூர்யாவை வைத்து இரட்டை வேடங்களில் மாற்றான் திரைப்படம், 2015 ஏகன் தனுஷை வைத்து என முன்னணி நடிகர்களை வைத்து அடுத்தடுத்து திரைப்படங்கள் இயக்கும் பணிகளில் ஈடுபட்டு வந்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு ஒரு திரைப்படம் என்று சராசரியாக கொடுத்து வந்திருக்கிறார். கவன் என்ற திரைப்படத்தை விஜய் சேதுபதி நடிப்பில் 2017, மீண்டும் சூர்யா நடிப்பில் காப்பான் திரைப்படத்தை 2019 வெளியிட்டிருக்கிறார். அதன் பிறகு அவர் எந்த பணியிலும் ஈடுபடவில்லை. தற்போது அவர் வீட்டில் ஓய்வில் இருந்த போது இப்படியான ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. அபிநயா, ஆனந்த், அவருடைய முதல் படமே ஒரு மலையாள படம் தான். சோ தமிழ் படத்தை தவிர மற்ற மொழி படங்கள்ல அவர் எந்த அளவிற்கு ஆர்வம் காட்டியிருந்தார்? அபிநயா, பிறப்பால் அவர் தமிழராக இருந்தாலும் முதன் முதலில் அவர் ஒளிப்பதிவாளராக அறிமுகமானது ஒரு மலையாள திரைப்படத்தில். தென்மாவின் கொம்பத்து என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அவர் திரையுலகிற்கு அறிமுகமானார். அதன் பிறகு மின்னாரம் என்ற மலையாள திரைப்படத்தையும் அதே 1994 அவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். பின்னர் தெலுங்கு திரையுலகில் புண்ணிய பூமி என்ற ஒரு படத்தை ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். காதல் தேசம் திரைப்படத்திற்காக 1996 இயக்குனர் கதிரும் தயாரிப்பாளர் கே டி குஞ்சுமோனும் அவரை தமிழுக்கு அழைத்து வந்திருக்கிறார்கள். பின்னர் சந்திரலேகா என்ற திரைப்படத்திற்காக மலையாளத்தில் மீண்டும் 1997 அவர் பணி செய்திருக்கிறார். 1998 குறிப்பிடும்படியாக டோலி சஜாக்கி ரக்னா என்ற ஹிந்தி படத்திற்காகவும்,
2001 நாயக் திரைப்படத்திற்காகவும் அவர் இந்தியில் பணி செய்திருக்கிறார். ஆக மொத்தம் இந்தியா முழுவதும் வளம் வந்த ஒரு முன்னணி திரைப்பட இயக்குநராக கே வி ஆனந்த் அறியப்படுகிறார். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், தமிழ் என அனைத்து மொழிகளிலும் அவர் பணி செய்திருக்கிறார். ஆனால் இயக்குநராக பார்க்கும் பொழுது அவர் 7 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அனைத்துமே தமிழ் திரைப்படங்கள். அதில் 3 சூர்யா நடித்தது, விஜய் சேதுபதி, தனுஷ் என்ற முன்னணி நடிகர்களை வைத்து அவர் திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். அபிநயா, என்னென்ன விருதுகளை எல்லாம் அவர் பெற்றிருக்கிறார்? அபிநயா, அவர் ஒளிப்பதிவு செய்த முதல் திரைப்படமான தென்மாவின் கொம்பத்து திரைப்படத்திற்கு அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. இதுவே அவரை உச்சத்தில் கொண்டு சென்று வைத்தது என்று சொல்ல வேண்டும். ஏனெனில் ஒளிப்பதிவு என்பது மிகவும் சிரமமான ஒரு பணியாக திரைத்துறையினரால் பார்க்கப்படுகிறது. முதல் படத்திலேயே ஒரு மலையாள திரைப்படத்திற்கு 1990களில் தேசிய விருது கிடைப்பது என்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம். அந்த வகையில் கே வி ஆனந்த் அப்போதே உச்சம் பெற்றார். அதனைத் தொடர்ந்துதான் அவருக்கு தெலுங்கு, ஹிந்தி பட வாய்ப்புகள் கிடைத்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து அவருக்கு பிலிம்ஃபேர் விருதுகளும் பல கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக சிவாஜி திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவுக்கான பிலிம்ஃபேர் விருது கிடைத்திருக்கிறது. அந்த ஹிந்தி திரைப்படமான லெஜண்ட் ஆஃப் பகத்சிங் படத்திற்கு சிக்கா விருது அவருக்கு ஒளிப்பதிவாளருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. காதல் தேசம் திரைப்படத்திற்காக ஸ்கிரீன் அவார்டு என்ற விருதை பெற்று இருக்கிறார். பின்னர் இயக்கும் பொறுப்பிற்கு வந்த பிறகு அவரது பல திரைப்படங்கள் பிலிம்ஃபேர் விருதுகளுக்காக நாமினேட் செய்யப்பட்டிருக்கின்றன, பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் குறிப்பாக அயன் திரைப்படமும் கோ திரைப்படமும் பிலிம்ஃபேர் விருதுகள் வரை சென்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் சைமா விருதுகளுக்காக சிறந்த இயக்கத்திற்காக மாற்றான் திரைப்படத்திற்காக இவரது மாற்றான் திரைப்படம் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. அபிநயா ஆனந்த், தொடர்ந்து இது பற்றி பேச வேண்டி இருக்கிறது. இடைவெளிக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசலாம்.